விசில் அடிச்சா ஒரே நம்ம ரோட் சைடு ரோமியோன்பாங்க இல்லை மிஸ்பிஹேவியர் நான் விசில் அடிச்சா உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது இது எல்லாத்தையும் விட விசில் இஸ் ஆல்சோ மியூசிக் இப்படி நான் சொல்லல சில பேர் சொல்கிறாங்க அந்த சில பேர் யாருன்னு Jagat Tarkas. I'm basically a businessman in the category of the sports goods as well as trophies. And my specialization is making trophies. So being in this business, something which is very closer to my heart is whistling. And so I started searching the net. I found one website called Indian Whistlers Association. I called up the person who started this website, Rigved Deshpande, who was 18 at that time. And I contacted him, I went to Pune, I talked to him, and I came to know that they were just having chit chats on net, that's all. And the association was otherwise not doing anything. So after a couple of meetings, I suggested them that now we are four of us, so why not we have one public program? And they were scared. But somehow I convinced them, I brought them to Chennai, and we gave in about 5 years back one exclusive public show, the first of its kind in India, with five gents and one lady called Pratisha. That's how we began giving public shows. சர்ஜிக்கல் கடை நடத்தி வருகிறேன். எனக்கு விசிலிங் மீது அளவு கடந்த ஆர்வம் உண்டு. எனது 10 வயதிலிருந்தே இந்த விசிலிசையை செய்து வருகிறேன். இதற்காக இந்திய விசிலிசை சங்கம்னு ஒன்று இருக்கிறது. ஆல் இந்தியா அளவில் இருக்கிற அந்த விசிலிசை சங்கத்திற்கு தெற்கு மண்டலத்துக்கு தலைவர் பொறுப்பாக ஏற்றிருக்கேன். விசில் இசை என்று சொன்னால் இதழிலிருந்து ஒலி வருவதால் இதை இதழ் ஒலி இசை என்று தமிழில் அழகாக கூறலாம். அதிகம் பேருக்கு விசில் அடிப்பு விசில் அடிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் விசில் அடிக்கலை, விசிலை இசைக்கிறோம். விசிலில் எல்லா விதமான பாவங்களையும் ராகங்களையும் கொண்டு வந்து இதை கேட்குறவங்களை மெய்மறக்க செய்கிறோம். விசிலிசினால் எப்பேற்பட்ட மன அழுத்தமும் குறைஞ்சி ஒரு மனுஷனை உண்மையான நிலைக்கு கொண்டு வருது. இந்த விசிலிசையை உலகம் முழுக்க பரப்பணுன்றது எங்களது முக்கியமான குறிக்கோள். Thank you.
ட்ரெஷரர் இப்ப எனக்கு 56 வயசு ஆகுது கடந்த 46 வருஷமும் விசிறி பண்றேன் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஆர்வம் அதை இன்னும் அதிகமாக விசிறி பண்ண ஆசைப்படுறது மேலும் எனக்கு 1977 ஆல் இண்டியா செலெக்ஷன்ஸ்ல நான் டெல்லி போனேன் அங்கே ஒரு 3 ஆண்டுகள் இருந்தேன் அப்புறம் அங்கிருந்து அந்தமான் போனேன் அந்தமான் 7 வருஷம் இப்போ என்னுடைய பல நேரங்கள்லையும் என்னுடைய பயணங்கள்லாம் எனக்கு ரொம்ப துணையாக இருந்தது விசிலிங் தான் இன்னும் சொல்ல போனோம்னா விசிலிங் வந்து சந்தோஷத்தை வரும் அதாவது நாங்கள் எப்போ எப்போ சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் விசில் பண்ணுவோம் 2007 நான் இந்தியன் விசில் அசோசியேஷன் வந்த பிறகு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் விசில் பண்ணுறோம் அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே விசிலிங் வந்து இந்த அளவுக்கு அதை மக்கள் ரசிக்கிறாங்க அதை ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இன்னும் மிகப்பெரிய பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறத நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றோம் ஜென்ரலி இப்போ வந்து யாருக்காச்சும் மனசு வந்து சரியில்லைனா அவங்களுக்கு வந்து இட் பி அ வெரி குட் இன்ஸ்பிரேஷன் டு கம் அண்ட் லிசன் டு ஆல் திஸ் ஸோ ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு கோ அண்ட் சிட் அண்ட் லிசன் டு வாட் பீப்புள் லிசன் ஹவு பீப்புள் லிசன் டு பேசிக்லி ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் சிட் தேர் அண்ட் என்ஜாய் அண்ட் இஃப் யூ சீ அட் த ஏஜ் குரூப் மை காட் இட் மஸ்ட் பி ஸ்டன்னிங் ஃபார் மெனி பீப்புள் டு நோ that we have had whistlers from the age of 7 to 75. Even today, there is one gentleman in Surat who is 75 and he is whistling. And the girl who was of 7 years age is today 12 years. And even at 12 years, this girl whistles like a wizard. So that's our little star, we call her as little star Pooja. சங்கம் ஏற்பாடு செய்திருந்த திரைப்பட பாடல்களை விசில் மூலம் இசைக்கும் நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது
இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரமௌலி செய்தியாளரிடம் பேசுகையில், இந்திய விசில் இசை சங்கம் 2004 ஆண்டு புனேயில் ரிக்வேத் தேஷ்பாண்டே என்பவரால் தொடங்கப்பட்டது என்றும் இந்த அமைப்பில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண் கலைஞர்களும் விசில் இசை இசைத்து வருவதாகவும் தெரிவித்தார். 8 வயது முதல் 62 வயது வரை உள்ள கலைஞர்கள் பல்வேறு வகையான ஒலிகளை விசில் இசை மூலம் இசைத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த கலையில் சிறந்து விளங்குபவர்கள் அனைவருமே தாங்களாகவே பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டவர்கள் என்றும் இதற்கென தனியாக பயிற்சி அளிப்பது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள், கர்நாடக இசை, நாட்டுப்புற பாடல்கள், வழிபாட்டு பாடல்களை கலைஞர்கள் இசைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். Four of us from our national team went to China and we competed in India International Whistling Convention with the Korean people, Japanese, Chinese and from USA, Canada, and when we performed there we found that those people are far ahead in whistling but as far as melody is concerned there was nobody to beat the Indian melody and at the end of all the events we were participating in the solos of men and women category and we also participated in the allied category and in allied category we won third prize in the very first attempt that we made at the international scene and this is the trophy that we won at China. பெயர் எம் ஆர் சுப்பிரமணியம். நான் வந்து 30 வருஷமாக இந்த இசைத்துறையில் இருக்கேன். என்னால் பாடவும் முடியும், விசிலாலையும் இசைக்க முடியும். பாட முடியும்னு சொல்லும்போது பல குரல் என்னால் பாட முடியும். ஆண் குரல், பெண் குரல், அதுலேயும் ஒரு வித்தியாசமான குரல்கள். ஒரு சாம்பிளுக்காக ஒரு பாடலை பாடுங்க. மேகம்தான் நிலவ மூடுமா, மவுசு தான் குறையுமா, வெட்கப்பட்டு வந்த வாச கொடிக்கு வெட்கப்பட்டு வந்த வாய்க்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் குறையாத ரோசாவே. முத்து மணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, விசில் ரொம்ப அருமையான விஷயம், நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம். அது வந்து நமக்கு மனசுக்கு இன்பமா இருக்கு, மற்றவங்களையும் இன்பப்படுத்துறது. இந்த இசையே இந்த விஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு, சுலபமா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அது எவ்வளவு எஃபெக்ட் போடணுங்கிற நினைச்சு பார்க்கிற போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனால இந்த கலைஞர்களை நம்ம கண்டிப்பா வாழ்த்தணும், குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். Thank you.
25 வயது இளைஞர். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே விசில் இசைக்கிறதுனா ரொம்ப மிகுந்த ஆர்வம் காட்டினவங்க. வீட்டில் அப்பப்போ அவங்க கோவிச்சுனா கூட நான் பட்டு மாடியில் போய் தனியாக விசில் அடிச்சுட்டு இருந்தேன். அது இந்த ஸோ இந்தியன் விசில் சேர்ந்ததுக்கப்புறம் விசில் அடிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு விசில் இதழ் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறையா பண்ணியிருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து ஹிந்தி சாங்ஸ் விசில் பண்ணியிருக்கேன். முகமது ரஃபி, கிஷோர் குமார், ராஜா பன்சில், லதா மங்கேஷ்கர், மன்னாடி சாங்ஸ்லாம். இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் தமிழ் சாங்ஸ்லாம் விசில் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ 65 வயசு ஆனால் கூட எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான இப்போ இளைய தலைமுறையில் விரும்புகிற சில முக்கியமான பாடல்கள்லாம் நான் விரும்பி இம்மிடியட்டாக விசில் கற்றுட்டு பண்ணிடுறேன். நான் ஒரு உதாரணமாக இப்போ ஏழாம் அறிவு படத்தில் ஒரு சாங் ஒன்று முன்னந்தி சாரணி, அதை ஒரு சும்மா ஒரு ரெண்டு லைன் விசில் பண்ணிடலாம். சிறிது நாளைக்கு முன்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம் லிவிங் லெஜெண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் பலதரப்பட்ட பாராட்டுகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு 3.5 மணி நேரம் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப சிறப்பாக குறிப்பாக அழகாக குட்டி குட்டி பாட்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா விசிலோட பாடினாங்க அவங்க. நானும் விசில் பண்ணுவேன், நான் இங்கே பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க பண்ணது பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே விசில் பண்ணுவோம். வைஜி சார் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம் வந்தால் கூட நாங்கள் எல்லாம் விசில் போட்டுட்டு தான், நான் சமைக்கிறச்சே கூட விசில் போட்டுட்டு சமைப்பேன். நம்ம கேட்க மியூசிக்காகவும் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் த ஃபேக்ட் இஸ் தட் த மெம்பர்ஸ் ஆஃப் ஐடபிள்யூஎஸ் ஆல்சோ மேட் அ லிங்கா நேஷனல் ரெக்கார்ட் அட் இயர் 2008. ஸோ வி விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் டு அச்சீவ் கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வெரி சூன் அண்ட் வி ஆர் ஆல் வெயிட்டிங். ஐ வுட் லைக் டு மேக் அ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் வாட் ஹேப்பன் இன் தி ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் இன் 2008 தட் வி ஹேட் அட் த ஆல் இண்டியா லெவல். There we had exclusively set aside half a day where 48 of our whistlers performed together in unison our one of the national songs, that is Sare Jahan Se Acha Hindustan Hamara, and that is how we entered into the Limca Book of Records with 48 whistlers performing this song. Just to give the starting two lines, I would like to whistle that for all of you, and that is